செய்தான் இது ஒப்பது உண்டோ கேட்கில் காதலடியார்தம் அடியனாக்கி இச்செய்தான் இது ஒப்பது உண்டோ கேட்கில் மிகு காதலடியார்தம் அடியனாக்கி இச்செய்தான் இது ஒப்பது காதலடியார்தம் அடியனாக்கி அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான் அமுதம் ஊறி அமுதம் ஊறி அகம் நெகவே புகுந்து ஆண்டான் அகம் நெகவே புகுந்து ஆண்டான் அன்பு கூற அச்சன் ஆண் பெண் அலி ஆகாசமாகி ஆரழலாய் அந்தமாய் அப்பால் நின்ற செச்சை மாமலர் முறையும் மேனி எங்கள் சிவபெருமான் செச்சை மாமலர் சிவபெருமான் எம்பெருமான் தேவர் கோவே விச்சைதான் இது ஒப்பது உண்டோ. விச்சைன்னா வித்தை. இது ஒப்பது உண்டோ கேட்கில் மிகு காதல் அடியார்தம் அடியனாக்கி. இங்கே இறைவன் நமக்கு என்ன செய்கிறார் என்றால் தன் அடியவராக ஆக்கிக் கொள்ளுகிறார் என்று இல்லை, அடியவருக்கு அடியனாக்கிறார். சிவபெருமானுக்கு நெருக்கமாக நாம் மாறிவிட்டோம் என்றால் அதுக்கு என்ன பொருள்? சிவபெருமான் அடியவருக்கு அடியனாக்கிடுவார். என்னங்க, சிவபெருமானுக்குத்தானே நான் அடியனாக வேண்டும், அவருடைய அடியவருக்கு நான் ஏன் அடியனாக வேண்டும் என்று கேட்டால் இறைவன் அதைத்தான் விரும்புவார். சிவபெருமான் தன்னைத்தானே சொல்லிக்கொள்வது என்னவென்றால், தில்லை சிவகாமி அம்மையினுடைய கணவனாயிருக்க நடராஜன் தன்னை சொல்லிக்கல, தில்லை நடராஜ பெருமான் சொல்லிக்கல, அம்பலவன் சொல்லிக்கல, தில்லை கூத்தாடின்னு சொல்லிக்கல, தேவர்களுக்கெல்லாம் தலைவன் சொல்லிக்கல, எல்லையில்லா கடவுள் சொல்லிக்கல, அடியார்க்கு எளியன் தன்னை சொல்லிக்கிட்டார். இது எங்கே வருகிறது என்று கேட்டீங்கன்னா, உமாபதி சிவாச்சாரியார் என்று புறச்சந்தான் ஆசிரியர் நான்காவது குருநாதன் அவருக்கு ஒரு கடிதம் கொடுக்கிறார் சுவாமி, பரிந்துரை கடிதம். பெத்தான் சாம்பானுக்கு பேதமர தீட்சை செய்து முத்தி கொடுக்க முறைன்னு கடிதம் வெண்பாவில். அந்த கடிதத்தில் யார் கொடுக்கிறேன்னு சொல்ல வந்த நடராஜா, தில்லை நடராஜா, அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்றங்குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு படியிர்மிசை பெத்தான் சாம்பானுக்கு பேதமர தீட்சைது முத்தி ஒடுக்க முறைன்னு கடிதம் அல்ல தன்னை சொல்லிக் கொடுக்கிறார் அடியார்க்கு எளியன். அப்போ சிவபெருமான் தான் விரும்புவது அடியவருக்கு எளியனாக தன்னை ஆக்கிக் கொள்வது. அப்போ சிவபெருமான் என்ன கருதுறான்னு, எனக்கு வேண்டியவன் நீ என்றால் நீ என்னைப் போலவே அடியவருக்கு எளியவனாக மாற வேண்டும், நீ உன்னை உயர்த்தி எண்ணிக்கொள்ளக்கூடாது. அதனால்தான் சொல்லுகிறேன், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானுக்கு நெருங்கிய நட்புரிமையுடைய தோழமை மார்க்கம்,
சகமார்க்கம் அவர் அவரை நண்பனாக ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவாச்சாரியர் குளத்தில் பிறந்தவராக இருந்தாலும் கூட அவருக்கு திருவாரூரிலே தியாகராஜ பெருமான் நீ அடியார் பெருமக்களை புகழ்ந்து பாடு என்று ஆணையிடுகிறார். நான் என்ன சொல்லி பாடுவேன் என்று சொன்னபொழுது தில்லைபாடு அந்தனருக்கும் அந்தனதும் அடியாருக்கும் அடியன் பாடு என்று சொல்லிவிட்டு சுந்தரமூர்த்தி சுவாமி தொடர்ந்து பாடும்படியாக பண்ணுறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அது எப்படி நான் உங்களுக்கு அடியவராக இருக்கிற நான் உங்களுக்கு நண்பராக இருக்கிற நான் எதுக்கு அடியவராக அடியவருக்கு அடிவராக இருக்கும் என்று ஆத்திரப்படவில்லை, அதை மறுக்கவில்லை. தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கு மடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கு மடியேன், இல்லையே என்னாது இயற்பகைக்கு மடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கு மடியேன் என்று தொடர்ந்து பாடுகிறார். சிவபெருமான் எதை விரும்புகிறார் என்றால் எனக்கு அடியவராக இருப்பதை விட என் அடியவருக்கு அடியவனாக இருப்பதைத்தான் நான் விரும்புகிறேன் என்பதுதான் இறைவன் விரும்புவது. அதுதான் இங்கே சொல்லுகிறார், விச்சைதான் இது ஒப்பது உண்டோ கேட்கில் மிகு காதல் அடியார்தம் அடியனாக்கி அடியாதம் அடியனாக்கி அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான் அமுதம் ஊறி அகம் நெகவே புகுந்து ஆண்டான் அன்பு கூற அச்சன். அப்பா ஆண்மகன் பெண்மகள் அலி இரண்டுமில்லாதவர் ஆகாசமாகி ஆறடலாய் நெருப்பாய் அந்தமாய் அப்பாலின்ற செச்சைமா மலர்புறையும் மேனி எங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவர் கோவே என்று இந்த பாடலிலே எல்லாமாக இறைவன் இருக்கிறான். நான் முதலே சொன்னேன், அன்பருக்கு அன்பராக்குவான் இறைவன். இன்னொன்று சொல்லுகிறேன், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவதிகைக்கு போன பொழுது இந்த திருவதியில்தான் அப்பர் பெருமான் உழவாரப்படி செய்தார் என்று அங்குள்ள சொன்னார்கள். உடனே பார்த்தார் சுந்தரர், அப்பர் பெருமான் கைப்பட்டு உழவாரப்பணி செய்த மண்ணை என் கால் பட்டு மிதிக்க மாட்டேனர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடுறதுக்கு முன்னாடியே தனக்கு முன்னே வாழ்ந்த ஒரு பேரடியவராக இருக்கிற நாவுக்கரச பெருமான் கைப்பட்ட உழவாரப்பணி செய்த திருவதியை மண்ணை என் காலால் மிதிக்க மாட்டேன் என்று கருதினார். அதனால்தான் இவர்தான் பொருத்தம் என்று திருத்தொண்ட பாட சொன்னார். உடனே சித்தவனம் என்ற மடத்தில் படுத்துட்டார், திருவதிக்குள்ளே போகல. திருவதிகை இறைவன் அங்கிருந்து நேராக புறப்பட்டு இரவு நேரத்தில் வந்து கிழவராக வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தலையில் காலை வச்சு ஓச்சு ஓச்சு படுத்துக்கிறார். அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமியில் யாருங்க நீங்கள் பெரியவராக இருக்கிற நீங்கள் என் காலில் என் தலையில் உங்கள் கால் படுதுன்னார். என்னை தெரியலையாப்பான்னு மறைஞ்சுட்டார் சுவாமி. தம்மானை அறியாத சாதியார் முளரோ என்று பாடுகிறார். இப்போ நான் உங்களை ஒன்று கேட்குறேன், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானுக்கு அடியவர்னா திருவதிக்குள்ளே போயிருப்பார், போய் திருவதி கோயில் இருக்கிற கர்ப்பகிரதன் பாடல் பாடியிருப்பார். இவர் நாவுக்கரசரை மதித்து தன்னை அவருக்கு அடியவர் ஆக்கிக்கிட்டதுனால சித்தவட மடத்தில் படுத்துவிட்டார், திருவதிக்குள்ளே போகலை. சுவாமி என்ன நினைக்கிறார், என்னை நோக்கி வர வேண்டிய பக்தன் என் அடியவரை நோக்கி மதித்து மடத்தில் படுத்துக்கிட்டார்னா அந்த அடியவனுக்கு அடியவனாக இருக்கிற அவங்ககிட்ட நான் போகிறேன் என்று சொல்லி திருவதியை பெருமான் வெளியில் வந்து மடத்துக்கு வந்துட்டார். இறைவனை நோக்கி நாம் போனால் இறைவன் அருள் செய்வான், அடியவரை மதித்து நாம் ஒதுங்கி இருந்தால் இறைவனே நம் இல்லம் நோக்கி வருவார் என்பதைத்தான் இந்த வரலாறு காட்டுகிறது. மிகுகாதல் அடியாதம் அடியனாக்கி என்னை ஆட்கொண்டு அருளினாயே என்று மணிவாசக பெருந்தகை இங்கு பாடி சிவபெருமான் எம்பெருமான் தேவர்கோவே என்று விழித்து போற்றுகிறார். திருச்சதகத்துள் 30வது பாடல், தேவர்கோ அறியாத தேவதேவன் என்று தொடங்கும் பாடல். தேவர்கோ அறியாத தேவதேவன், தேவர்கோ அறியாத தேவதேவன், செழும்பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர் போனாய் நின்ற முதல்வன்
யாவர்கோன் என்னையும் யாவர்கோன் என்னையும் வந்து ஆண்டு யாவர்கோன் எந்தையும் வந்து யாவர்கோன் என்னையும் வந்து ஆண்டு யாவர்கோன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான் யாமார்க்கும் குடியல்லோம் யாவர்கோன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான் யாமார்க்கும் குடியல்லோம் யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் மேவினோம் அவனடியார் அடியாரோடும் மேவினோம் அவனடியார் அடியாரோடும் மேன்மேலும் குடைந்து ஆடி யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் மேவினோம் அவனடியார் அடியாரோடும் மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே. தேவர்கோ அறியாத தேவதேவன். தேவர்கோ என்றால் கோன்ன தலைவன், தேவர்களுக்கு தலைவனாகிய இந்திரன் தேவேந்திரன். தேவேந்திரன் அறியாத தேவதேவன் மகாதேவன். செழும் பொடில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர் கோனாய் பிரம்மா திருமால் ருத்திரன் மூன்று பேருக்கும் தலைவனாக இருக்கிற பெரியவன் முதல்வன். மூர்த்தி மூதாதை மாது ஆளும் பாகத்து எந்தை அம்பாளை ஒரு பாகத்தில் கொண்டிருக்கிற தலைவன். யாவர்கோன் யாவர்களுக்கும் தலைவன். என்னையும் வந்து ஆண்டு கொண்டான். என்னையும் என்ற உண்மையினாலே நான் ரொம்ப சாதாரணமானவன், என்னை கூட ஆண்டு கொண்டான் பரமேஸ்வரன் என்கிறார். யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம். இந்த பாடல் நாவுக்கரசர் தேவாரத்தை ஞாபகப்படுத்தும். யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று பாடியிருக்கிறார் பாடல். அதுபோல் யாமார்க்கும் குடியல்லோம் மகேசனுக்கு தொண்டனானவர்களுக்கு எந்த மன்னனும் தலைவன் இல்லை. மன்னர்களுக்கு வணங்கலாம், அவங்க மரியாதை செய்யலாம், ஆனால் இறைவனைத்தான் வணங்கணும். யாமார்க்கும் குடியல்லோம் குடின பிரஜை இல்லை. யாதும் அஞ்சோம் எதற்காகவும் பயப்பட மாட்டோம். மேவினோம் அவனடியார் அடியாரோடு மேன்மேலும் குடைந்து ஆடி ஆடுவோமே. அடியாரோடு அடியாரோடு சேர்ந்து 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 நாங்கள் சத்சங்கத்தில் இருந்து கொண்டிருப்போம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் மெய்யன்பர்களே, நம்முடைய எண்ணம் சரியாக நிறைவேற வேணுமானால் சேர்க்கை சரியாக இருக்கணும். நம்முடைய நட்பு வட்டாரம் சரியில்லை என்றால் நம்முடைய குணம் மாறிவிடும். அதனால தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டி எங்கே பழகணும்னு வள்ளுவ பேராசிரியன் சொன்னார். பெரியாரை துணை கொள்ளுங்கள், சிற்றினம் சேராது விடுங்கள். கூடா நட்பு, தீ நட்பு, நட்பு நட்பு ஆராய்தல் நாலு அதிகாரம் பாடியிருக்கார் நட்பை பற்றி. நாம் எவ்வளோ நல்லவர்களாக இருந்தாலும் நட்பு சரியில்லை என்றால் கெட்டுப்படுவோம். மனத்து உள்ளது போல காட்டி மாந்தர்க்கு இனத்துள்ளதாகும் அறிவு என்றார் திருவள்ளுவர். நாம் சேர்ந்திருக்கிற சொசைட்டி சரியாக இருக்கணும். அதாவது பிள்ளைகளை வளர்க்குற பொழுது உங்கள் பிள்ளை நல்லவனாக கூட இருக்கலாம், ஆனால் நண்பர்கள் சரியில்லாம் கொஞ்சம் 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 விஷம் பரவிவிடும். அதை சொல்லுகிறார், சத்சங்கத்திலே நான் இருப்பதனால் எனக்கு எப்பொழுதுமே தீங்கு வராது என்று பேசுகிறார். தேவர்களாலும் அறியப்படாத தேவதேவன், இந்திரனாலும் நுகரப்படாத மகாதேவன் என்று சொல்வதற்கு காரணம், தேவர்கள் கூட அஞ்சு ஒதுங்கி ஓடிப்போன காலம் உண்டு. எப்போ தெரியுங்களா, திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் வைத்து கடைகிறார்கள். மந்திரமலை மத்து, வாசுகி என்ற பாம்பு கயிறு, ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் கடைந்தார்கள். அங்கிருந்து நஞ்சு வந்தது. நஞ்சு வந்தாலும் விழுந்து அடித்து ஓடினார்கள்.
அதுக்கு ஆலகால விஷம்னு பேர். ஆழம்னா ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் ஆழம். ஆழம் ப்ளஸ் ஆழம் ஆலகாலம், ரெண்டு ஆழம். என்ன ரெண்டு ஆழம் என்று கேட்டால், பார்க்கடலேருந்து வந்த விஷம் ஒன்று, பாம்பு வாயிலேருந்து வந்த விஷம் ஒன்று. ரெண்டு விஷம் ஓடியது. பிரம்மா திருமால் இந்திரன் தேவன் எல்லாரும் ஓடினார்கள். ஓடி போய் சிவபெருமான் காலில் விழுந்தார்கள். சிவபெருமான் கேட்டார், என்னப்பா ஏன் பயந்து ஓடி வர்றீங்க? திருப்பார் கடலை கடைஞ்சோம், விஷம் வந்துடுத்து, அமுதம் வரும்னு நினச்சோம். சரி, உடனே பக்கத்தில் சுந்தரர் நின்றுட்டு இருந்தார் கைலாயத்தில். போய் சுந்தரா போய் இந்த விஷத்தை எடுத்துருவான்னார். சுந்தரர் விஷத்தை எடுக்க போனார். என் பையன் கேட்டான், தேவர்களெல்லாம் ஓடி வர்ற அளவுக்கு விஷம் மோசமானது, அது சுந்தரம் மட்டும் போய் எடுத்துருவார் இப்படி வர முடியும் கேட்டான். அது ஒரு காரணம் உண்டு. சிவபெருமான் என் திருவடியில் தினந்தோறும் பூக்களை அணிவதற்காக, பூக்களை சூட்டுவதற்காக நந்தவனத்தில் சென்று எந்த கைகளால் மலர்பிடித்து வந்தானோ அந்த கைகளுக்கு அந்த விஷத்தை எடுக்கும் ஆற்றலை சுவாமி சாமி வழங்கியிருக்கிறார். ஒன்று புரிஞ்சுங்க, சிவபெருமானுக்கு மலர்களை நம் கையால் பறித்து மாலை கட்டி அணிவித்தால் நம் கைக்கு விஷத்தை தாங்கும் ஆற்றல் உண்டு. வீட்டு வந்தார், அதை எடுத்து வாயில் போட்டார் சிவபெருமான். அது இங்கே நின்று போச்சு. உமைதம்மை எல்லாம் இருக்கட்டும். நஞ்சுண்ட காரணத்தால் சிவபெருமானுக்கு கண்டம் நீளமானது, நீலகண்டர் ஆனார். இது வரலாறு. உடனே தேவர்கள்லாம் வீட்டுக்கு போனாங்க. கூப்பிட்டார் தேவர்களால், அங்கே வாங்கன்னு கூப்பிட்டார். என்னன்னு கேட்டார். போய் திருப்பார் கடலை மீண்டும் கடையுங்கள் என்றார். வேணாம், ஒரு முறை விஷம் வந்தது போதும், வேண்டான்னாங்க. இல்லை போய் கடைங்கினார். திருப்பார் கடலில் போய் உடனே திருமால் இது தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள். இப்போ அமுதம் வந்தது. என் மாணவன் கேட்டால், இது லாஜிக்கா? இல்லை, ஒரே கடல், ஒரே மந்தரமலை மத்து, ஒரே வாசுகி என்ற பாம்பு, ஒரு குரூப் தேவர்கள், ஒரு குரூப் அசுரர்கள். கடைய பொழுது விஷம் வந்தது, அதே இடத்துல இப்போ கடையும் பொழுது அமுதம் வருகிறது. இது பொருத்தமாக இல்லையே. கடலும் மாறலை, மத்து மாறல, நபர்களும் மாறலையே, எப்படி வந்தது விஷம் வந்த இடத்துல எப்படி அமுதம் வந்ததுன்னு கேட்டான் என்னுடைய மாணவன். அதுக்கு காரணம் உண்டு. முதலில் கடைந்தபொழுது வித்தவுட் பர்மிஷன் சிவபெருமான் கடைந்தார், விஷம் வந்தது. இப்போ வித் பர்மிஷன் கடையெல்லாம் அமுதம் வருகிறது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், சிவபெருமான் அனுமதியின்றி ஒரு காரியம் செய்தால் விஷம் வரும். அதே இடத்தில் சிவபெருமான் அனுமதி பெற்று செய்தால் விஷம் வந்த இடத்தில் அமுதம் வரும். நஞ்சு அமுதமாக மாறும், அமுதம் நஞ்சாக மாறும். சிவபெருமான் அனுமதி, அனுமதி இல்லை என்ற காரணம் என்பதை வைத்துக்கொண்டு தேவர்களுக்கு சிவபெருமான் அமுதத்தை கொடுத்தார் என்பதனால் சிவபெருமான் தேவர்களுக்கு மேலாயிருக்கிற தேவதேவன் என்று குறிப்பிட்டார். தேவர்க்கோ அறியாத தேவதேவன், அவன் மேலே நான் அடியார் பெருமக்களோடு சேர்ந்து ஆடி பாடி நதியில் விளையாடி குடைந்து ஆடுவோமே ஆடுவோமே என்று இந்த பாடலில் நிறைவு செய்திருக்கிறார் மணிவாசக பெருந்தகை. எனவே மணிவாசக பெருந்தகனுடைய உணர்வு, நான் இறைவனை வணங்குகிறேன் என்பதை விட அடியாரோடு சேர்ந்து வணங்குவேன் என்ற எண்ணம்தான் தெரிவிக்கிறார் என்பதை தெரிவித்து, நாமும் நம்முடைய உணர்விலே நல்ல சத்சங்கத்தோடு சேர்ந்து வாழ்ந்து இறைவனை வணங்குவோம், வழிபடுவோம், உய்தி பெறுவோம் என்பதை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். திருச்சதகத்துள் 31வது பாடல், ஆடுகின்றிலை கூத்து உடையான் கடற்கு அன்பிலை என்பு உருகி பாடுகின்றிலை என்று தொடங்கும் அற்புதமான பாடல். ஆடுகின்றிலை ஆடுகின்றிலை கூத்து உடையான் கழற்கு அன்பிலை ஆடுகின்றிலை கூத்து உடையான் கழற்கு அன்பிலை என்பு உருகி பா பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பா
பாத மலர் சூடுகின்றிலை. பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதுமிலை. துணையிலே பிண நெஞ்சே சூடுகின்றிலை சூட்டுகின்றதுமிலை. துணையிலே பிண நெஞ்சே தேடுகின்றிலை. தெருவுதோறு அலரிலை செய்வது ஒன்றும் அறியேனே.